हेलो फ्रेंड्स वेलकम टू उंगे ट्रिप्लस इंफॉर्मेशन चैनल इंद वीडियो ना उंगे पापा के ना कषायम सिक्स मंथ वरिको अप्पडिंगरद पत्तिना डीटेल्स दा सोल्लपोरे कुट्टी पापा के इश्यू नम्मलाल अंडरस्टैंड पन्न मुडिंजुको अम्मा वाला मट्टुंदा सो नमक्कु दा तेरियुम पापा एन्नेन्ना स्ट्रगल्स फेस पण्रावे डे टू डे ला अप्पडिंटु सो अदुक्केत्त मारी நம்ம பாப்பாக்கு இந்த மாதிரி மெடிசன்ஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எல்லாம் வந்து டாக்டர் சொல்வாங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் தமிழ் மெடிசன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மோரோவர் இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது ஹெர்பல் நீங்கள் பின்னாடி அந்த டேக்லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தமிழ் மெடிசன்ஸோட ஹெல்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நம்ம எந்த கொடுத்தாலும் பாப்பாவுக்கு அவள் எவ்வளோ ஸ்ட்ராங்கன் தாங்குறா அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் நம்ம அதை பாப்பாவுக்கு கொடுக்கணும் நம்ம பதம் நம்ம ஹீட் அதெல்லாம் பாப்பாவுக்கு அக்செப்ட் ஆகாது ஸோ பாப்பாவுக்கு ரொம்ப மைல்டாக தான் எந்த கஷாயம் கொடுத்தாலும் கொடுக்கணும் ஒரு சிலர் எல்லாம் நிறைய நிறைய குவான்டிட்டி அதெல்லாம் சொல்லிவிடுவாங்க அந்த மாதிரியான எதுவுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது அதே மாதிரி பாப்பாவுக்கு எது புதுசாக கொடுத்தாலும் 4:1 ratio ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி அதைப்படி தான் வெயிட் பண்ணி தான் கொடுக்கணும் உடனே உடனே எதுவுமே பாப்பா மேலே திணிக்கக்கூடாது ஃபஸ்ட் திங் வந்து நான் சளிக்கு என்னென்னலாம் என் பாப்பாவுக்கு பண்ணேன் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாப்பாவுக்கு எப்பப்பெல்லாம் சளி வருதோ ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது வந்து நல்ல ஒரு வெத்தலை எடுத்துகிட்டு அந்த வெத்தலையில் நல்லெண்ணெய் தடவிட்டு அதை ரொம்ப மெதுவான சூட்டில் விளக்கேத்திரியில் சூட்டில் மெதுவாக காட்டினோன்னா அது கொஞ்சம் லைட்டாக சுருங்க ஆரம்பிக்கும் அந்த ஹீட் பாப்பாவுக்கு நம்ம கைப்பதத்தை விட ரொம்ப மைல்டான ஹீட் இருக்கும்போது அதை வந்து பாப்பாவுக்கு நெஞ்சில் ப்ளஸ் முதுகில் தூங்கும் போது போட்டு விட்டிங்கன்னா அந்த கோல்டு அது எடுத்துரும் அதுவுமே கேட்கலை அதுக்கப்புறமாவும் பாப்பாவுக்கு நிறைய சளி இருக்குது அப்படின்னா நெஞ்சு சளி அப்படியா இருந்துச்சுன்னா இதில் க்யூர் ஆகிடும் நெஞ்சு சளி இல்லாமல் ஈரத்தினால வந்த சளியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் கற்பூரவல்லி மிளகு அப்புறமா பூண்டு சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா நுணுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு துளிரான முருங்கையில் ரொம்ப குட்டியுண்டாக இருக்கதை எடுத்துகிட்டு இதெல்லாம் வச்சு இடிச்சுட்டு அது கொஞ்சோண்டு ரொம்ப ஒரு சங்கக்கும் கம்மியான குவான்டிட்டி வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் திங் பார்த்தோன்னா அவளுக்கு சளி இல்லை தலை குளிப்பாட்டுறோம் அது ஈரம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கஷாயம் அது என்ன பண்ணுவேன்னா நான் மிளகு சீரகம் வெந்தயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க நிறைய போடாதீங்க ஒரு மிளகு கொஞ்சம் ஒரு எண்ணி 4 சீரகம் 1/2 பூண்டு பெரிய பூண்டாக இருந்தால் 1/2 பூண்டு சின்ன பூண்டாக இருந்தால் 1/2 பூண்டு போடுங்க இதை மட்டும் போட்டு நல்லா இடித்து நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு அதை என்ன பண்ணணும் ஒரு வெள்ளை துணி போட்டு வடிகட்டி நல்லா முடித்து போட்டு நல்லா கசக்கணும் அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு அரை டம்ளர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது 1/4 பாலாடை அரை பாலாடை அந்த ரேஞ்சில் வர அளவுக்கு அது நல்லா கொதிக்கணும் அதுதான் ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ நீங்கள் அதில் பாதி கொடுப்பாட்டினா போதும் 1/4 பாலாடைக்கும் குறைவாக கொடுப்பாட்டணும் அப்போ தான் பாப்பாவுக்கு அதை மட்டும்தான் தாங்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா 1 பாலாடை 2 பாலாடைலாம் கொடுக்கக்கூடாது எது கொடுத்தாலும் மருந்து 1/4 பாலாடை 1/2 பாலாடை அந்த மாதிரியே கொடுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்க தெரியல உங்களுக்கு பெரியவங்க யாருமே பக்கத்தில் இல்லை சொல்கிறதுக்கு அப்படின்னா பெஸ்ட்டு நீங்கள் இங்கிலீஷ் மெடிசனையே நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கோங்க ஏன்னா தமிழ் மெடிசன்ஸ் எல்லாம் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கூட குறைய கொடுத்தா கூட பாப்பாவுக்கு ஏதாவது இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணிவிடும் ஸோ பெஸ்ட்டுவே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரியலை நீங்கள் வந்துட்டு எப்படி கொடுக்கறது அப்படின்ற ஆஸ்பெக்ட் உங்களுக்கு தெரியல எந்த ஆங்கிளில் கொடுக்குறதுன்றது தெரியல அப்படின்னும் போது நீங்கள் பெஸ்ட் இங்கிலீஷ் மெடிசனே எடுத்துக்கோங்க அதுவே பாப்பாவுக்கு நல்லது தான் ஆனால் கொஞ்சம் க்யூராக டைம் எடுக்கும் ஆனால் பீடியாட்ரிஷியன் கிட்டே கேட்டு எந்த மெடிசனாக இருந்தாலும் நீங்கள் கொடுங்க உங்களுக்கு தெரிய உங்கள் பாட்டி இல்லை உங்கள் வீட்டில் இருக்க அம்மா பெரியவங்க யாராவது சொல்கிறாங்க அப்படின்னும் போது மட்டும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா நான் என் பாப்பாவுக்கு இதெல்லாம் கொடுத்தேன் இதை இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா தெரிஞ்சவங்க உங்கள் மேலே அக்கறை இருக்கவங்கக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் இதை பாப்பாவுக்கு கண்டினியூ பண்ணுங்கள் நீங்களாம் எதுவுமே எடுத்து கொடுக்க வேணாம் இதெல்லாம் எனக்கு எங்கள் பாட்டி எங்கள் வீட்டில் சொன்னது நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மனசு யார்கிட்டனா கேட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறமா கொடுங்க நீங்களாம் எதுவுமே கொடுக்க வேணாம் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமானால் கூட பாப்பாவுக்கு ரொம்பவே சிக்கலாக முடிஞ்சிடும் ஸோ பார்த்து எதன் பாப்பாவுக்கு பீடியாட்ரிஷியன் கிட்டே கேட்டு கொடுங்க இல்லை இங்கிலீஷ் மெடிசனே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க